செக்கில் ஆட்டுற எண்ணெயோட மகத்துவத்தை மக்களாகிய நாம் ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டு இப்போலாம் தான் அதை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி செக்கில் எண்ணெய் தயாரிக்கிற ஒரு கம்பெனி தமிழ் பிராண்ட்ஸ் நெட்ஒர்க்கோட இணையணும்னு விருப்பப்பட்டப்போ நாங்கள் அந்த கம்பெனியை நேரில் விசிட் பண்ணி அவங்க எப்படி செக்கில் ஆட்டுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போது அந்த கம்பெனியோட ஓனர் எப்படி அவங்க இந்த மரச்செக்கு பிஸ்னஸ்க்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி சுவாரஸ்யமான கதை ஒன்று சொல்கிறாங்க, என்னன்னு கேட்போம் வாங்க. சின்ன வயசுலேருந்து எனக்கு விவசாயத்து மேலே ஒரு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு விவசாயி மகன்றதால எனக்கு சின்ன வயசுலேருந்து விவசாயத்து மேலே நல்ல ஒரு ஆசை அதிகம். ஏன்னா இப்போது விவசாயம் பண்ணணுன்ற காலகட்டத்தில் வந்து எங்களால் வந்து விவசாய நிலம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா எங்கள் அப்பா இருக்கிற காலத்தில் எல்லாத்தையுமே விற்று இந்த ரியல் எஸ்டேட் இதுக்கு எல்லாமே விற்று காலி பண்ணிட்டு போயிட்டார். இப்போ விவசாயம் பண்ணணும் போது வந்து அது மேலே ஈடுபாடு ஆசை ஆர்வம் எல்லாமே அதிகமாக இருக்குது. சரி, அதை எப்படி இப்போ வெளிப்படுறது யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். நானும் என் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும், நாராயணன்ற ஒரு ரெண்டு பேரும், அந்த நேரத்தில் தான் வந்து இந்த மரச்செக்குன்ற ஒரு விஷயம் வந்து எல்லோரும் எங்களுக்கு தெரிய வந்தது. அப்போ தான் தெரிய வந்த டைமில் தான் வந்து சரி, விவசாயம் மூலிமா நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒரு சில ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து இந்த மரச்செக்குன்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் நானும் நண்பரும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண ஆரம்பித்தோம். நேரடியாக வந்து நாங்கள் வந்து வேர்க்கடலை, எள், கொப்பரெல்லாம் வந்து நேரடியாக வந்து விவசாயிகளாண்டியாக போய் கொள்முதல் பண்ணுவோம். வந்து இந்த வியாபாரிகளாண்டா வந்து நாங்கள் எந்த ஒரு பொருளும் எடுக்க மாட்டோம். நேராகவே வந்து விவசாயிகளாண்டியே எடுக்கிறதால விவசாயிகளுக்கும் வந்து இதில் வந்து அவங்களுக்கும் பணம் வந்து இதில் பெனிஃபிட்டு. ரெண்டாவது நம்மளுக்கும் அவங்க நேரடி அவங்களாண்ட எடுக்கிறதால எனக்கும் அதில் ஒரு பெனிஃபிட்டு. இந்த வியாபாரிக்கு புரோக்கர்ன்ற மூலியமாக போனோம்னாக்கா வந்து ஒன்றுக்கு நாளாக வந்து மாறி நல்ல நம்மளுக்கு சுத்தமான பொருளும் கிடைக்காது. அதனால் வந்து அந்த விவசாயிகளாண்டியே நாங்கள் நேராக போய் அவங்களாண்டியே நாங்கள் பழக்க வழக்கங்களை வச்சுக்கிட்டு அவங்களாண்டியே நாங்கள் நேராகவே எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்து தான் வந்து இப்போ வந்து இந்த சுத்தமான வந்து கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் இந்த மூணு ஆயிலை வந்து நாங்கள் வந்து பப்ளிக் தந்துட்டு இருக்கோம். இப்போ நான் நிறைய பேரை வந்து இதிலேயே கொஞ்சம் எண்ணெய்ன்ற பொருள் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு கலப்படம் பண்ணி நிறைய பேரை வந்து இதில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்து தரமான ஒரு பொருள் கொடுத்தாலும் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து செய்கிற ஒரு தப்பால் வந்து நாங்கள் வந்து முறையாக செஞ்சுக்கிறதால நாங்களும் அதனால் பாதிப்பு அடைகிறோம். சில பேர் அதை வாங்கி சாப்பிட்டு ஒன்ஸ் ஒரு வாட்டி அவங்களாண்ட வாங்கி சாப்பிட்றாங்க. அடுத்த வாட்டி வந்து நம்ம சுத்தமான பொருள் எங்கே இருக்குதோ அது எங்களாண்ட தான் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால் வந்து இப்போ நிறைய பேர் வந்து இப்போ பைசா வந்து கூடுதலாக இருக்குன்றதால வந்து அந்த ரீஃபண்ட் ஆயில் இது மாதிரி வந்து கலப்படை எண்ணங்களாண்டியே போயிட்டு அந்த கலப்படை எண்ணெய் மேலே தான் மோகம் அதிகமாக இருக்குது ஜனத்துக்கு. சுத்தமான ஆயில் மேலே வந்து அவங்களுக்கு வந்து நம்பிக்கை கம்மியாக இருக்குது. அந்த நம்பி வீடுக்கு போயிட்டு வந்து இந்த எண்ணெயை பற்றி இந்த எண்ணெயில் இருக்கிற மருத்துவ குணத்தை பற்றியும் நாங்கள் வந்து விழிப்புணர்வு மாதிரி கொடுத்துக்கிட்டு வந்துருக்கோம். இப்போ வந்து சொல்லப்படுற இந்த விவசாயன்றதால வந்து விவசாயம் வந்து நாளுக்கு நாள் அழிஞ்சிக்கிட்டு வந்துகிட்டே இருக்குது. இந்த விவசாயத்தை என்னால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை எந்த ஒரு மூலியமாகவோ நாங்கள் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த செக்கு எண்ணெய்ன்ற ஒரு இது பண்ணி விவசாயிகளுக்கு என்றைக்குமே உறுதுணையாக இருந்து அவங்களுக்கு கை கொடுக்கணுன்றதுக்காக விவசாயத்தை காப்போம் அந்த ஒரு கொள்கையோடு வந்து இந்த செக்கு எண்ணெயை வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். கொள்ளாச்சிலேருந்து வருது. இது வந்து முத்தரை பருப்பு. இது வந்து முத்தனை பருப்பு. பிஞ்சி பருப்பாக இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து இதுதான் தரமானது, சல்ஃபர் இல்லாத. அது வந்து பருப்பும் அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து ஆர்கானிக் பருப்பு மட்டுமே தான் வந்து போட்டு ஆயில் ஆட்டித்தரோம். ஆனால் வந்து நாங்கள் வந்து எல்லோரும் வந்து வெல்லம் போட்டு ஆட்டுறாங்க. வெள்ளம் போட்டு ஆட்டுறாங்க. சில பேர் வெள்ளம் கூட போடாமல் இந்த நாட்டு சக்கரை இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் போட்டு ஆட்டினா வந்து நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு வந்து நல்ல தரம் கிடைக்காது. நல்லெண்ணெய்ன்றது வந்து சுத்தமான நல்ல தரமான எள் எடுத்து அது கூட வந்து காம்பினேஷன் வந்து கருப்பட்டியை போட்டு ஆட்டினா தான் சுத்தமான நல்லெண்ணெய். அது அதில் மருத்துவ குணமே அடங்கியிருக்கு. அது மாதிரி போட்டு அரைச்சி கொடுத்தா மட்டும்தான் வந்து அது வந்து சுத்தமான நல்லெண்ணெய். இப்போ உள்ளார நான் பேசிகிட்டு இருந்தது வந்து என் கடை வியாபாரத்துக்காகவோ என்னோடய வருமானத்துக்காகவோ வந்து இது நான் சொல்லலை. இதை வந்து பொதுமக்களுக்கு இதில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும். விழிப்புணர்வு ஏற்பட்டு என் கடையை மாதிரி வந்து வெளி மாநிலங்களையும் வெளியிடங்களையும் எல்லா இடத்துலையும் இதே மரச்சிக்காயில் வந்து எல்லாருமே வந்து சில பேர் தான் தப்பு பண்ணுறாங்க. பல பேரை வந்து சுத்தமான ஆயில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் வந்து இந்த ரீஃபண்ட் ஆயிலை வாங்கி சாப்பிட்டுட்டு மூட்டு வலி, முதுகு வலி, இப்போ வர ஹார்ட் அட்டாக்கு, சரி இந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம்லாம் வர்றதாலே வந்து ஆயிலால் தான் இந்த ப்ராப்ளமே வந்துகிட்டு இருக்குது. அதனால் வந்து இதெல்லாம் நீங்கள் மாற்றணுன்னாக்கா சுத்தமான மரச்சிக்கு ஆயில், நாட்டுச்சிக்கு ஆயில் சாப்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு இது மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து உங்களுக்கு வராது. என் கடை வியாபாரத்துக்காக சொல்கிறேன்னு நான் நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் நிலத்துக்காக தான் வந்து நாங்கள் வந்து இந்த விவசாயத்தை மேம்படுத்தணும். அதை அந்த ஒரு சில விஷயங்களை நாங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் வந்து வந்து மக்களை வந்து இது மாதிரி வந்து கார்பரேட் கம்பெனிகள்லாம் வந்து பல கோடிக்கணக்கான ரூபாய் வந்து மக்களை அந்த பிடுங்கி சுத்தம் இல்லாத சில எண்ணெய்களை கொடுத்து
உடல்நலத்தை கெடுத்து சில பேரெல்லாம் வந்து கெடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து நேரடி கொள்முதல் பண்ணி விவசாயிகள் வந்து கொடுக்குற சில தானியங்களை கொண்டு வந்து அரைச்சி செக்காயெல்லாம் கொடுக்குற சில என் கடன் கிடையாது, நீங்கள் எங்கேயும் அது மாதிரி சுத்தமான ஆயிலை சாப்பிடுங்க, வந்து ஆரோக்கியமாக இருங்க. இது விவசாயத்தை மேலும் மேலும் வந்து மேம்படுத்த வந்து உறுதுணையாக இருந்து கை கொடுக்கணுன்றது என்னோட விருப்பம். விவசாயம் அழிஞ்சு போயிட்டதுனால எவ்வளவு பேர் நலிந்து போயிட்டோம் பார்த்தீங்களா. ஆனாலும் இவர் விவசாயிகளை ஊக்கப்படுத்துகிற விதத்தில் விவசாயிகள் கிட்டேருந்தே டைரக்டாக பொருட்களை கொள்முதல் பண்ணி செக்கு மூலமாக எண்ணெய் தயாரிச்சுட்டு வராரு. இவரை நாம் கண்டிப்பாக ஆதரிக்கணுங்க. செக்கில் ஆட்டுற எண்ணெய் மரச்செக்கு எண்ணெய் அப்படின்னா கோல்ட் ப்ரெஸ் ஆயில் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது என்ன கோல்ட் ப்ரெஸ் ஆயில்? அப்போ ஹாட் ப்ரெஸ் ஆயில்னு ஒன்று இருக்கா? அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இதையெல்லாம் நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் பிராண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜையும் யூடியூப் சேனலையும் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோஸ் நிறையா உங்களுக்காக காத்துட்ருக்கு. எனக்கு ஒரு சின்ன டவுட், கடலையை மிக்ஸியில் அரைச்சோன்னா சட்னி மாதிரி தான் கிடைக்குது, அதுவே எப்படி செக்கில் ஆட்டினா என்ன வருது? இது மாதிரியான ஃபன்னியான டவுட்ஸ் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்.